உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுளவாகிய நீர்மலி வேணியன் அழகியில் சோதிய நம்பள தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி வத்தலகுண்டில் கணவாய்ப்பட்டி என்கிற இந்த அருமையான ஊரில் ஒரு அருமையான பள்ளிக்கூடம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முதல் தொடக்கமே மிக நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அருமையான ஒரு பள்ளிக்கூடத்தில் அமர்ந்திருப்பதே பெரிய மகிழ்ச்சி. இவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்துவதற்கு காரணமாக இருந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு கிறிஸ்மஸ் தின சிறப்பு நல்வாழ்த்துக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மண்ணில் ஒரு பட்டிமன்றம் நடத்தணும் அப்படின்னா வாழ்க்கையிலே பண்பு என்கிற ஒரு விஷயம்தான் உலகத்திலேயே மனிதன் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் எது தெரியுமா? பண்பு என்கிற ஒன்று தான். உலகத்தில் ஒருத்தர் படிக்கலேன்னு யாரும் திட்ட முடியாது, ஆனால் பண்பு தவறி நடந்துட்டால் தூக்கில் கூட போட்டுருவாங்க. உண்மைதானே? வாழ்க்கையில் நல்லா நினச்சி பாருங்க. அப்போ நல்ல விஷயம் எதுனா பண்பான விஷயங்கள். அந்த பண்பான விஷயங்களை பற்றி பேச போகிறாங்க. எப்பயுமே நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், நிறைய ஊர்களுக்கு நம்ம பயணம் பண்ணுவோம், நிறைய ஊர்களுக்கு பயணம் பண்ணுவோம். ஊட்டி மலையிலேருந்து ஒருத்தர் பஸ் இறங்கிட்டு இருக்கு, ஒரு டிரைவர் சீட்டு பின்னாடி உட்காந்து புலம்பிட்டு இருக்காரு. என்ன குடும்பம், என்ன மனைவி, என்ன வாழ்க்கை சார்னார். டிரைவர் சொன்னார், நம்பிக்கை வைடா. மறுபடியும் பஸ் இறங்குது. ஒருத்தர் சொன்னார், என்ன குடும்பம், என்ன மனைவி, என்ன வாழ்க்கைனார். டிரைவர் சொன்னார், நம்பிக்கை வைடா. மறுபடியும் என்ன குடும்பம்னார். டிரைவர் கடுப்பாயிட்டார், டேய் எனக்கு தான் ரெண்டு கண்ணும் தெரியல, பஸ் போகல, நம்பிக்கை வைடா. அன்னைக்கெல்லாம் ஈரோட்டில் இருந்து ஒரு பஸ் கிளம்பி போர் சார். ஒருத்தர் சொன்னார், டிரைவர் சார், டிரைவர் சார், டிரைவர் சார், வண்டி நிறுத்துங்க, டிரைவர் சார், வண்டி நிறுத்துங்க, டிரைவர் சார், வண்டி நிறுத்துங்கனார். கண்டக்டர் விசில் அடிக்காம உழுந்து நிறுத்த மாட்டேன்னா அவரு, உளுந்ததே கண்டக்டர் தான், யா நிறுத்தி தொலை. வாழ்க்கையில் இன்னைக்கு நாட்டில் நிலைமை எப்படி இருக்கு, பவர்ஃபுல்லாக வேகமாக போகிறான். அன்னைக்கு செங்கல்பட்டில் ஒரு பஸ் வேகமாக போயிட்டு இருக்கு, மூணு விசில் அடித்தார் கண்டக்டர், மூணு விசில் அடித்தார் சார், டிரைவர் வண்டியை நிறுத்தவே இல்லை, கிட்ட போய் நேர கிட்ட போயிட்டார். யோ மூணு விசில் அடிக்கிறான் வண்டியை நிறுத்தாமல் போகிறேன். அதுக்கு அவன் சொன்னான், ஆறு தடவை பிரேக் அடிச்சேன்டா வண்டி நிற்காமல் போகுது, என்ன என்ன பண்ண சொல்கிறேன், இரு ஒரு புளிய மரமாக பார்த்து நிறுத்துறேன். இப்போ வாழ்க்கை என்ன இருக்கு, நம்பிக்கை இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. உண்மை தானே? இப்போ ஃப்ரான்ஸில் ஒரு கைத்தட்டுற போட்டி வச்சாங்களாம், தொடர்ந்து யார் கைத்தட்டுறாங்களோ அவங்க வின்னு. எல்லாரும் தட்டிகிட்டே இருந்தாங்க, ஒரு மணி நேரம் தட்டினாங்க, ரெண்டு மணி நேரம் தட்டினாங்க, போயிடுச்சு. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் ஸ்லோவாக ரெண்டு பேர் தட்டிகிட்டே இருந்தாங்களாம். அப்போ பக்கத்தில் போய் பார்த்தா ஒருத்தருக்கு வலது கை இல்லையா, ஒருத்தருக்கு இடது கை இல்லையா, ஆனாலும் கைதட்டி கொண்டிருந்தார்கள். வாழ்க்கையில் நம்பிக்கை என்கிற ஒன்று இருந்தால் கைதட்டி வாழ்க்கையிலே முயற்சிகளை வெல்லலாம், அதான் வாழ்க்கை. நான் உங்கள்டே வரேன், தல ரசிகர்லாம் கைதட்டுங்க. தளபதி ரசிகர்லாம் கைதட்டுங்க. விஜய் சேதுபதி சார் ரசிகர்லாம் கைதட்டுங்க. சிவகார்த்தியன் ரசிகர்லாம் பாத்தீங்களா, இப்போ ஒரு பேர் சொன்னா எல்லாரும் கைத்துட்டாங்க. அப்துல் கலாம் சார் ரசிகர்லாம் கைத்துட்டுங்க. எத்தனை குடியரசு தலைவர் வந்தாலும் மக்கள் மனதில் குடியேறிய ஒரே தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் மாபெரும் மனிதர். அதுவும் விஜய் பேரை சொல்லும்போது ஒரு பையன் எப்படி தட்டா சார். என்ன வாழ்க்கையில நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, வாழ்க்கையில எத்தனை குடியரசு தலைவர் வந்துட்டாங்க, உண்மைதானே? ஆனால் எல்லாத்தையுமே நம்ம தாண்டி ஒரு மனித வாழ்க்கை இருக்கு. இன்னைக்கு நீங்கள் ரொம்ப அருமையான ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தலைப்பை பேசுறதுக்கு நாலு பேச்சாளர் பெருமக்கள் வந்திருக்காங்க. நீங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக கேட்குற ஒரு நல்ல ஆடியன்ஸ், நல்லா ரசிக்கணும், அது ரொம்ப முக்கியம். சாப்பாட்டை கூட ரசித்து சாப்பிடணும், உண்மை தானே? சாப்பாடு ரசித்து சாப்பிட்றோமா? சில பேர்லாம் அப்படி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில்னா எங்கள் பாட்டி சாப்பிடும், அப்படி பிடிச்சி உருண்டையாக உருட்டி பைபாஸ் ரோட்டில் விடுற மாதிரி விடும் வாயில், இங்கேருந்து அப்படி போடும். நம்மெல்லாம் இடையில கேட்ச் பிடிச்சி சாப்பிடலாம். ஒன்றும் இல்லை சார், நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க. பசங்க டிவி பார்க்குற அழகை பார்த்துருக்கீங்களா? எப்போ தெரியுமா பசங்க டிவி பார்ப்பாங்க? நல்லா மழை பெஞ்சா பசங்க எல்லாரும் டிவி தான் பார்ப்பான். ஏன், எப்போ லீவ் விடுவாங்க? லீவ் விடுறதுக்கு மட்டும்தான் டிவி பார்க்குறாங்க, உண்மை தானே? அதுவும் செய்தி வந்து அப்படி பார்ப்பாங்க. அதுவும் டிவியில் எல்லா விதமான விளம்பரமும் வருது இல்லைங்களா? ஒரு அம்மா சொல்லுது, இந்த நைட்டி போடுகிற போது தான் நான் குடும்ப பெண்ணாகவே உணர்கிறேன். அப்போ வேற நைட்டி போடுறவங்களே என்ன நாதாரி குடும்பமா? நாட்டில் அப்படி டிவி விளம்பரம் வருது. ஒரு 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 சார் ஒரு ஹாஸ்பிட்டல் விளம்பரம் போடுறான், நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் வாங்க,
நாங்க இருக்கிறோம், நீங்க வாங்க உள்ள வந்தா நான் இருப்பேனாடா. வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு சார். இந்த அப்பளம் வச்சு சாப்பிட்டாதான் என் குழந்தை நல்லா சாப்பிடும். அப்புறம் அப்பளம் இல்லாதவன சாப்பிடவே இல்லையா? அப்ப வாழ்க்கையில எல்லாமே விளம்பரம். நீங்க யோசிச்சு பாருங்க, அப்படிதான் ஆயிருச்சு. எல்லாமே விளம்பரமாக இன்னைக்கு உலகம் மாறியிருக்கு. அப்போ இந்த வாழ்க்கை உங்களை பண்பாடாக வைத்திருக்கிறதா? தமிழ் இனத்தினுடைய பண்பாடை காப்பாற்ற முடியுதா? தமிழன் வந்து சாதாரண ஆள் இல்லை. நிலத்தை ஐந்தாக பிரிச்சான். குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை நிலத்தை ஐந்தாக பிரிச்சான். வீசுகின்ற காற்றை நான்காக பிரித்தான். வடக்கிருந்து வீசினால் வாடை, தெற்கிருந்து வீசினால் தெண்டல், கிழக்கிருந்து விசுனா கொண்டல், மேற்கிருந்து கோடை நான்கா பிரிச்சான். இயல் இசை நாடகம் என்று முத்தமிழை மூன்றாக பிரிச்சான். அகம் புறம் என்று வாழ்க்கையை ரெண்டாக பிரிச்சான். ஆனால் எல்லாத்தையும் பிரித்த தமிழன் எதை பிரிக்கவில்லை தெரியுமா? ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாக வைத்தான். ஒழுக்கத்திற்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம், ஆனால் எதற்காகவும் ஒழுக்கத்தை இழந்துவிடக் கூடாது என்று ஒழுக்கத்தை ஒன்றாக வைத்தவன் தமிழன் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. சார், இன்னைக்கெல்லாம் பசங்க உண்மையா, நானும் எம்ஏ எம்பில் பிஹெச்டி டாக்டரேட் பட்டம் வாங்கின பழனி 18 வருஷம் வாத்தியார்களை பார்த்துருக்கேன். நம்புங்க, சத்தியமா பார்த்தேன். உண்மையா தானே சார்? சார் உண்மையா சொல்றேன், 95 மார்க் வாங்கினாலும் இந்த பொம்பளை பிள்ளைங்க அழுவும். நல்லா டீச்சர் அப்படி கேட்கும். எங்க பசங்கள்லாம் வாங்கினதே 5 தான் வாங்கியிருப்பான். சிரிப்பான் அவங்கள பார்த்து. ஒண்ணுமே எழுதுல, முண்டக்கண்ணை 2 போட்டு வச்சிருக்காங்க. யார் அந்த முண்டக்கண்ணை வாத்தியார்? நான் தான். உண்மையே சார், சிரிப்பான் உண்மையை. நீங்க நோட்ல நீங்க நல்லா பாருங்க சார். சாதாரணமா எல்கேஜி யூகேஜில இருந்து இன்னைக்கு பள்ளிக்கூடம் படிக்கிறாங்க பசங்க, உண்மைதானே? எல்லாம் நிறைய பெரிய மூட்டையா தூக்கிட்டு வராங்க. காலேஜ் படிக்கிற பசங்களை பாத்துறீங்களா, ஒரு நோட்டோட வருவான். ஒரே நோட்டு தான், அதுவும் ரவுண்ட்ல சுத்திட்டு வரும். அது எதுக்குன்னா பஸ்ஸில் இடம் போடுறதுக்கு மட்டும்தான். தமிழ் எதில் எழுதுவா? இதில் தான். இங்கிலீஷ் அதில் தான். மேக்ஸ் அதில் தான். எழுதுனாதுன்னு போச்சு, எழுதாவிட்டன்னு கிடையாது சார். ஏன் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பு மேல் நோக்கி போகுது அவனுக்கு. வாழ்க்கை பாருங்க, இப்பெல்லாம் எடுத்த உடனே பைக்கில் 100ல போகிறான் சார், அப்புறம் 108ல வரான் வரான். வாழ்க்கை அவசரமாக காமிக்குது. அப்போது இன்னைக்கு இருக்கிற நம்முடைய பண்டிகைகள் நம்மளை பண்படுத்துதா? எத்தனையோ பண்டிகைகள் இருக்குது. இந்துக்கள் கொண்டாடுகிற பண்டிகை தீபாவளி, இஸ்லாமியர்களுக்கு ஒரு பண்டிகைனா ரம்ஜான் இல்லைங்களா, குரானை ஓதுகிற ரம்ஜான். ஆனால் கிறித்தவர்களுக்கு பண்டிகைனா என்ன பண்டிகை? கிறிஸ்மஸ். அதை எல்லாருமே கொண்டாடுறாங்க. இன்னைக்கு டிசம்பர் 25 கிறிஸ்மஸ். ஒரு கன்னத்தில் அரைந்தால் மறு கன்னத்தை காட்டுங்கள் என்று சொன்னார் இயேசு பெருமான். நபிகள் அதைக்கும் தாண்டி சொன்னார், ஒரு கன்னத்தில் அரைந்தால் மறு கன்னத்தை காட்டாதே, இன்னொரு முறை அவன் கையை வலிக்க செய்யாதே என்று சொன்னவர் நபிகள். வாழ்க்கையில் எல்லா மதங்களும் சொல்லுகிற ஒரே விஷயம் எது? அன்பு ஒன்றுதான் இந்த உலகத்தின் நிதர்சனமான ஒன்று இல்லைங்களா. ஒரு அம்மாவுக்கு கூட விருது கொடுத்தாங்க, அன்னை தெரேசா விருதுன்னு கொடுத்தாங்க. உலகத்திலேயே கல்கத்தாவில் ஒரு வீதியில் நடந்து போகிற போது அன்னை தெரேசா வந்து ஒருத்தர் மயங்கி கீழே விழுந்துட்டாரு, அவரை தூக்கி வச்சு ஆசுவாசப்படுத்துனாங்க. ஆசுவாசப்படுத்தி முகத்தில் தண்ணீர் தெளித்து அவர் உயிரை காப்பாற்றினாங்க. அந்த நபர் தன் உயிர் தெழுந்த உடனே அவரை பார்த்து சொன்னாராம், அந்த அன்னை திரசாவை பார்த்து சொன்னாராம், நான் 15 வருடமாக இந்த காளிக்கு பூஜை செய்கிறேன், 15 வருடமாக இந்த காளிக்கு பூஜை செய்கிறேன், இன்றைக்குத்தான் அம்பாளை நேரில் பார்க்கிறேன் என்று அன்னை திரசாவை பார்த்து சொன்னார் அந்த மனிதர். நம்முடைய இயக்குனர் பார்த்திபன் கூட ரொம்ப அழகாக அவர் கவிதை எழுதினார், நீ கருவுற்றிருந்தால் ஓரிரு குழந்தைகளுக்கு தாயாகி இருப்பாய், கருணையற்றதால் 1000 குழந்தைகளுக்கு அன்னையானாய்னு அன்னை தெரேசாவை பற்றி எழுதினார். அதை விட ரொம்ப மிக முக்கியமான வரி அதில் அடுத்த வரி தான், உன் பெருமை எல்லாம் எழுத சீன பெருஞ்சுவரை தேடினேன், சீன பெருஞ்சுவர் கூட சின்னதாகி போனதம்மான்னு எழுதினார். அப்போ அவ்வளவு பெருமை உடையவர்கள் அன்னை தெரேசா என்று சொன்னால் சேவைக்கு இருக்கிற மரியாதை இந்த உலகத்திற்கு வேற தேவைக்கு இருக்காது. உண்மைதானே? சேவைக்கு இருக்கிற மரியாதை தேவைக்கு இருக்காது. நீங்கள் உண்மையாக பாருங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு. 6 அறிவு இருக்கிற மனுஷன் சார், 6 அறிவு இருக்கிற மனுஷன் குண்டு வைக்கிறான், 5 அறிவு இருக்கிற நாய் தான் கண்டுபிடிக்குது. வாழ்க்கை மாறிட்டா இல்லைங்களா? 6 அறிவு இருக்கிற மனுஷன் குண்டு வைக்கிறான். ரொம்ப பாருங்க, இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸுக்கும் கிரிக்கெட் நடந்தா அதை போர் மாதிரி பார்க்குறான்.
ஓடி அடிப்பாரு ஜெயிச்சா அவனு பாக்குறான். பாக்குறான் இல்லையா, இலங்கையில போரே நடந்தது, விளையாட்டா பாக்குறான். நல்ல வெடிக்கல, குண்டே வெடிக்கல சார். எதை விளையாட்டாக பார்க்கணுமோ அதை போராக பார்க்கிறான், எதை போராக பார்க்க வேண்டுமோ அதை விளையாட்டாக பார்க்கிறான். அப்ப மக்களுடைய மனநிலை இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது நண்பர்களே. மிக அருமையான இந்த பட்டிமன்றம் ஒரு நல்ல விஷயத்தையும் தரணும், நல்ல காமெடியும் தரணும். நல்லா சிரிக்கிறீங்க, ரசிக்கிறீங்க, அது ரொம்ப மிக முக்கியம். சிரிங்க, சில பேர்லாம் சிரிக்கும் போது அப்படியே இப்படி பார்க்கக்கூடாது, அது சிரிக்கிறவங்களை முறைச்சி பார்க்கக்கூடாது. ஒரு மூணு இடத்துல நம்ம உஷாராக்கணும். ஒரு தியேட்டருக்கு போனால் ஏற்கனவே படம் பார்த்த பக்கத்தில் உட்காரப்படாது, உட்காந்தா கடைசி வரைக்கும் நம்மளை கதை சொல்லியே காலி பண்ணிட்டுவான். பார்த்தீங்களா, அந்த விசுவாசம்னு ஒரு படத்துக்கு போனால் முழு கதையும் சொல்கிறான் சார் ஒருத்தன். அஜித் இப்போ தான் வந்தார், இப்படி தான் போவார், கேட்க முடியுமா? ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா இந்த வாஷ்பேஷன் பக்கத்தில் ஒரு சீட்டு போடுவாங்க, அங்கே உட்காராதீங்க. ஏன்னா சில பேர் கையை கழுவான், சில பேர் குடலையே வெளியெடுத்து கழுவான். நம்மளால் அங்கே உட்கார முடியாது, போகும்போது தீர்த்தம் வேறு தெளிச்சு வச்சுருப்போம். அதை விட பரவாயில்ல, இன்னும் இந்த நல்ல நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு வந்தீங்கன்னா சிரிக்காதவங்க பக்கத்தில் உட்காராதீங்க. நான் எதாவது சொல்லி நீங்கள் சிரிச்சிட்டீங்க, என்ன சொல்கிறான் அந்த கருப்பண்ணு சிரிக்கிறேன், நீ சிரிச்சாதான் அதுக்கு பேர் முகம், சிரிக்கலனா அது பேர் முகர கட்டை. மனுஷன் அப்படி தான் சார் சொல்கிறான், நல்ல மூஞ்ச முகம்னு எதாவது சொல்கிறான், நல்லா சிரிப்பாக இருந்தால் முகம், மூஞ்ச பற மூஞ்சி அதுக்கு, இன்னும் அதை விட கேவலமாக இருந்தால் முகர கட்டை. ஒரே முகம்தான், முகம் மூஞ்சி முகர கட்டை மாறிடுது. அம்மா என்ன பண்ணுது, நல்ல சிரிப்பாக இருப்பதுக்கு தான் அந்த இறைவன் இந்த முகத்தை ரொம்ப அழகாக படைச்சிருக்கான் இல்லைங்களா. நம்ம அழுகு அழுகும் போது யாராவது போட்டோ எடுப்போமா? ஏன், அதை பார்த்தா நமக்கே கேவலமாக இருக்கும். போட்டோ எடுக்கும்போது மட்டும் அவ்வளவு போட்டு இந்த பிள்ளையெல்லாம் பாருங்க, பட்டிட்டுங்கிறீங்க பார்க்கவே ஒன்றரை நாள் ஆகுது, அடிச்சு ஏத்துறாங்க. ஆனால் பாருங்க, நாங்கள்லாம் அப்படி சாதாரணமாக வந்துடுவோம், எவ்வளவு போட்டாலும் வரமாட்டேது, வேற என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில். அதுக்கும் ஒரு பாக்கியம் என்று சொல்லி மிக அற்புதமாக ரசித்த உங்களுடைய இந்த இயக்குனர், உண்மையாகவே சொல்கிறேன், உடைப்பால் உயர்ந்த ஒரு உத்தமர், உடைய தமிழ் கலைக்கூடத்தினுடைய அன்பு அண்ணன், நம்முடைய தமிழா கலைக்கூடத்தினுடைய அன்பு அண்ணன் புருஷோத்தம் அவர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து நீங்கள் பாராட்டணும். இங்கே வந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்புக்குரிய ஒரு கபடி தான் இந்தியாவினுடைய தேசிய விளையாட்டுன்னு நானே நினைப்பேன், ஆனால் அது ஹாக்கியாக இருக்குது. ஏன் தெரியுமா, அது மட்டும்தான் தன் எல்லையை பாதுகாத்து கொண்டு அடுத்த எல்லையோடு போர் புரிகிற ஒரே விளையாட்டு கபடி மட்டும்தான். அது எங்கள் மண்ணினுடைய விளையாட்டு இல்லைங்களா, எல்லை கோட்டை தாண்டி. நம்ம ஊர்லாம் ஒரு காலத்தில் கபடி 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 விளையாடுவாங்க இல்லைங்களா, அப்படி தானே. இப்பெல்லாம் கபர்ட்ஸ் கபர்ட்ஸ் கபர்ட்ஸ், அவனுக்கு ஃபோன் வந்துடுது, மீன் குழம்பு வச்சுட்டாங்களா, கபர்ட்ஸ். இப்படி விளையாட்டா வாழ்க்கை பண்ணுமா? ஒரு வீரத்தின் விளைநிலமாக இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு உலகத்தில் உண்டென்றால் அது கபடி. ஏன்னா அதையும் நீங்கள் நல்லா ரசிக்கணும், தமிழ் மரபுகள் விளையாட்டுகளோடு சேர்ந்தது என்று சொல்லி. இன்றைக்கு பண்டிகைகள் என்பது நமக்கு பண்படுத்துகிறதா பாழ்படுத்துகிறதான்னு ஒரு அருமையான தலைப்பு கொடுத்துருக்காங்க. பண்படுத்துகிறதேன்னு ரெண்டு பேர் வந்திருக்காங்க, மிக அருமையான பேராசிரியர், என் நெஞ்சம் நிறைந்த, நான் இந்த மேடையில் அமர்வதற்கு காரணமாக இருந்த என் அன்பு தம்பி, குடியாத்திலிருந்து வருகை தந்திருக்கூடிய, பாலாறுக்கு பக்கத்திலே வேளாண் பல்கலைக்கழக துறையில் வேலை பார்க்கிற பேராசிரியர் பிரபு அவர்கள் வந்திருக்க, ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து பாராட்டலாம். அந்த மண்ணிலேருந்து அவர் வந்திருக்காங்கன்னா அதுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாமல் காரைக்கால்லேருந்து வருகை தந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பேச்சாளர், பாடகி, நல்லா பாடுவாங்க, நம்மெல்லாம் தூங்கிடலாம். நான் அவ்வளோ அருமையாக இனிமையான பாடலுக்கு சொந்தக்காரி என்று நம்மெல்லாம் வர்ணிக்கக்கூடிய யோக தர்ஷினி அவர்கள் வந்திருக்காங்க, நல்லா பாடுவாங்க. அந்த பக்கம் இருக்கவர் சாதாரண மனிதரில் இந்த மண்ணின் மைந்தர், வத்தலை குண்டை உலகத்திற்கு அறிய வைக்கிற ஒரு மாபெரும் முயற்சியில் மேலே வெத்தலை நிறைய ஃபேமஸ் இல்லைங்களாங்க, வெத்தலை ஃபேமஸ். எனக்கு இந்த பள்ளிக்கூடத்தை விட இந்த இயற்கை எழில் நிறைந்த இடத்துல பள்ளிக்கூடம் இருக்குது பார்த்தீங்க, அது பெரிய விஷயமா இருக்குது சார். எங்கள் ஊர்லலாம் பள்ளிக்கூடம் இருக்கும், இயற்கை தனியாக இருக்கும். என்ன உண்மையாகவே நான் மெட்ராஸில் இருக்கேன், அது எவ்வளோ சிறப்பான ஊர்னு உங்களுக்கு தெரியும். அதனால் இயற்கை எழிலோடு நிறைந்த இந்த பகுதியிலே வாழக்கூடிய அன்பு நிறைந்த நண்பர் தாரகை அவர்கள் வந்திருக்கிறார். சீர்படுத்துது சீர் அழிக்கிறதுன்றாரு, அதுக்கு அந்த பக்கம் இருக்கவங்க ஆரணி வட மாவட்டம், உங்களுக்கு தெரியும் ஆரணி என்கிற
ஊர்ல இருந்து வருகிறதுக்குடைய அன்புக்குரிய ஆசிரியை பிறந்தகை பகவதி அவர்கள் வந்திருக்காங்க. அவங்களையும் அறிமுகப்படுத்துறேன். இப்போது நிகழ்வின் தொடக்கமாக ஒரு பெண் தொடங்கினால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இப்பெல்லாம் சிங்க பெண் காலம், இப்பெல்லாம் சாதாரண பெண் இல்லை சிங்க பெண்கள். கைத்தட்டலாம், தப்பு இல்லை. இல்லை ஒரு பாப்பா அப்படி கைத்தட்டிட்டு பக்கத்தில் பார்க்குது, யாரா தட்டாங்களா, தட்டலாமா வேணாமா, என்ன சிங்க பெண்ணின் காலம். அதனால் இந்த நிகழ்வை தொடங்குவதற்காக என்றைக்குமே பண்டிகைகள் நமக்கு பண்பாட்டுக்குரியது தான், அது பாராட்டுக்குரியதான் என்று பேசுவதற்காக நம்மிடத்தில் வருகிறார் யோக தர்ஷினி அவர்கள். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பனானா என்று உணவில் இருந்து தொடங்குவது வேற்றுமொழி. ஆ அம்மா, ஆ ஆறு என்று உணர்வில் இருந்து தொடங்குவதுதான் நம் தமிழ் மொழி. இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் அவரவர் தாய்மொழியை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான தமிழ் மொழியை பேசி மகிழ்கின்ற என்னுடைய அத்தனை உறவுகளுக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிந்து கொள்கிறேன். இந்த நல்லதொரு நாளில் நல்லதொரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் எனக்கு என்ன தலைப்பு, என்ன தலைப்பா, இதே வேலையா போச்சு பேச்சாளர்கள். அதாவது இன்னைக்கு பண்டிகைகள் பார்த்தீங்கன்னா மக்களை வந்து பண்படுத்துதான் பாழ்படுத்துதான் தலைப்பு. அவ்வளவுதான் தலைப்பு, அவ்வளவுதான் தலைப்பு. சரி, அவ்வளவுதான் தலைப்பு. இல்ல நான் தெரியாமதான் கேக்குறேன். தீபாவளிக்கு எடுத்த பட்டு புடவை கட்டிக்கிட்டு அக்ஷய திருதிக்கு எடுத்த நகரத்தையும் போட்டுக்கிட்டு எங்களுடைய பண்டிகை வந்து பாழ்படுத்துதான் பேச வந்திருக்கேமோ அவ்வளவு மனசாட்சி இருக்கா? இந்த அக்ஷய திருதின்னு ஒண்ணுதான் சார் தமிழ்நாட்டுல பல பேருக்கு ஆக போயிருக்கு. என் பொட்டாட்டில அன்னைக்கு கூட்டு போயிருக்கேன் ஒரு தங்க நகை மாளிக்கு. என் முத பொண்ணுக்கு 3 பவுன் எடுக்கலாம் இருக்கேன், எனக்கு 2 பவுன் எடுக்கலாம் இருக்கு. நீங்க என்ன எடுக்கலாம் இருக்கீங்க? நான் தெருவில் பிச்சை எடுக்கலாம் இருக்கேன். யாருக்கு அப்படிதானே இருக்கீங்க? அதே மாதிரி இந்த மார்கழி மாசமான போது எங்க அக்கா கோலம் போட்டுட்டு அதை உடனே ஸ்டேட்டஸ்ல உடனே அப்டேட் பண்ணிடும். நான் தான் கோலம் போட்டேன், நான் தான் போட, நீ போட்டியா மாமா போட்டாங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். ஆனா அந்த கோலம் போட்டு ஸ்டேட்டஸ்ல அப்டேட் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. அந்த கோலத்துல கூட ஒரு காரணத்தையும் கலாச்சாரத்தையும் வச்சிருக்காங்க எங்களுடைய தமிழர்கள். மார்கழி மாசம் கோலம் போட்டு பாத்தீங்கன்னு சொன்னாக்கா நடுவுல பூசணி பூ வைப்போம். எதனால தெரியுமா? எங்க வீட்டுல பருவ மேல ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு தயாரா இருக்கா, யாராவது மாப்பிள்ள வீட பாக்குறவங்க ரெடி ஆயிருக்கீங்க அப்படின்னா எங்க வீட்டுல வந்து பொண்ணு கேட்கலாம் அப்படிங்கறது சிம்பாலிக்கா சொல்றதுக்கு தான் அந்த பூசணி பூ. பூசணி பூ வைக்கலாம். ஆமா, எனக்கு இவ்வளவுதான் தெரியாம போச்சு. அதே மாதிரி இந்த மார்கழி முடிச்சோடனே தை மாசம் வரும். ஏன்னா தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா அந்த தை மாசம் அறுவடை முடிந்து வரக்கூடிய அந்த படத்துல அந்த கல்யாணத்தை பண்ணி வைப்பாங்க. ஓ, மார்கழி மாசம் பூசணி பூ வச்சு தை மாசம் கல்யாணம் பண்ணுவாங்க. ஆமா, அது ஒரு இடையே எங்களுடைய தமிழ நாங்க என்ன செஞ்சாலுமே அதுல வந்து ஒரு காரணம் இருக்கும், எங்களுடைய கலாச்சாரம் வந்து அதுல வந்து தெரியும். அதே மாதிரி ஆடி மாசம் வெள்ளத்துல பாத்தீங்கன்னா ஆத்துல பாத்தீங்கன்னா வெள்ளப்பெருக்கு அதிகமா இருக்கும், வண்ணறிப்பு ஏற்பட்டுரும். அதை சரி பண்ணதுக்கு என்ன பண்ணுவோம், ஆவணி மாசம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி அந்த களிமண்ணால செஞ்ச விநாயகர் சிலையை கொண்டு போய் அந்த ஆத்துல கரைச்சு அந்த மண்ணறிப்பை சரி செய்வோம். இப்படிப்பட்ட எங்களுடைய பண்டிகைகள் உதவி செய்யுங்கள் என்று சொல்வதன் மூலம் ரம்ஜானை கொண்டாடுவோம். உணவுக்கு மட்டுமல்ல உழவர்களுக்கும் மரியாதை செலுத்த வேண்டும் என்பதற்காக பொங்கலை கொண்டாடுகிறோம். சிலுவையில் அரைத்தால் கூட உங்களுடைய துன்பங்களை நீக்க இறைவனாகவும் இறை தூதனாகவும் நான் வருவேன் என்பதை தெரிவிப்பதற்காக கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோங்க. சென்னையில பஸ் ஏறி அவன் பெருங்கலத்தூர் தாண்டறதுக்குள்ளே அரை நாள் ஓடி போயிடும்.
போனா காலையில போய் சேர்றதுல மிச்சாரமா ஓடி போயிடும். கிடைக்கிறதே பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டைம் தான். ஆனா அந்த டைம்ல கூட சொந்த ஊர்ல வந்து அந்த பண்டிகையை கொண்டாடணும் சொல்லிட்டு வராங்கன்னா எங்களுடைய பண்டிகைகள் என்னைக்குமே பண்பாட்டு தான் அர்த்தம். ஊர்ல வந்து கொண்டாடணும் அதான் பண்டிகை. அது மட்டும் கிடையாதுங்க, இன்னைக்கு சரக்கு ரயில் மூலியமா நம்மளுக்கு வருமானம் பெருகுதோ இல்லையோ இந்த மாதிரி பண்டிகை நல்லதா சரக்கு விற்பனை மூலியமா எங்க அரசாங்கத்துக்கு வருமானம் பெருகுதுங்க. அதாவது அக்கா இருந்தது சொல்ல தப்பு இல்லை.
அக்கா வந்தாங்க, என்ன சாராய கடை சப்போர்ட் பண்ணியே பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்பாடுனா இவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரியும், பண்பாடுனா இவங்க இவங்க வீட்டுக்காரங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரியும், இல்ல இவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. இயேசுநாதர் அழகா சொன்னார், ஒரு பைபிள்ல 14 அத்தியாயத்துல சொல்லுவார், பறவைகளுக்கு வீடு இருக்கிறது, விலங்குகளுக்கு காடு இருக்கிறது, மனித குமாரனுக்கு தலைசாக்கு ஒரு இடமில்லை என்று இயேசுநாதர் கவலைப்பட்டார். நான் தார்மீக குமாரரே உங்களிடம் சொல்லுவேன், பறவைகளுக்கு வீடு இல்லை என்று கவலைப்பட்டேன், மனிதர்களுக்கு தலைசாக்கு இடமில்லை என்று கவலைப்பட்டேன், பாவம் உங்களுக்காக ஒரு சிலுவை கிடைத்தது, தூக்கிக் கொள்ள பாவம் என் நாட்டில் இன்னும் ஏராளமானவர்களுக்கு குடிசையும் கூட கிடைக்கவில்லை. பண்பாடு எங்க இருக்கு? பண்டிகை வந்தாலும் எனக்கெல்லாம் பத்து பத்து பயமா இருக்கும். ஏன் என் முன்னாடி ஏப்பா? ஏங்க கிறிஸ்துமஸ் வந்துருச்சு, நாளைக்கு பொங்கல் வந்துடும், பொங்கல் உடனே எனக்கு காஞ்சிபுரம், ஆரணி, பனாரஸ் இதெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்னா நான் என் முன்னாடிட்ட உனக்கு காஞ்சிபுரம், ஆரணி, பத்தெல்லாம் நான் வருது, எனக்கு இந்த பழனி, திருப்பதி இதுல நான் வருது அப்படின்னு. என்னங்க எதுக்கு அது நான் வருது அப்படின்னா, இல்ல காஞ்சிபுரத்தை பட்டம் இருக்கலாம், திருப்பதியில பட்டம் இருக்கலாம், முன்னிட்டு அதிரடி தள்ளுபடி செய்கூலி இல்லை, சேதாரம் இல்லை அப்படின்னா என் முன்னாடி அடிச்சு முடிச்சு உள்ள போய் தங்க வாங்கிட்டு வாயா கூட்டு போயிட்டான். நீங்க பாராபுரத்துல ஏடிஎம் கார்டு கூட போச்சு, ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லா கார்டும் போய் பாரா படுத்தி நகையை வாங்கிட்டு வந்தா அது தங்க நகையே இல்லை. இப்படி எல்லாம் ஏமாறா வாங்கிட்டு இருக்கு. தங்க தள்ளுபடி அதுல நீங்க திரும்ப இருக்குங்க. பட்டுப்பட்ட வரையே ஒரு பாட்டை மட்டும் சொல்லி விடப்படுறேன், அதான் அற்புதமான வரி. விதவிதமா துணிகளுக்கு விலையை கேட்டா பயங்கம் வருது, எதை எதையோ வாங்கணும் ஒண்ணு, எதை எதையோ வாங்கணும் ஒண்ணு, என்ன இருக்குது மனசுல அதை என்ன அவ இருக்க முடியல. ஒண்ணுக்கு பத்தா செல்வத்தை படைச்சா, உலகம் நிறைய இன்பத்தை படைச்சா, பண்ணினே என்ன போல பலரையும் படைச்சு இருக்கிற சொத்தை இறங்க வச்சா, ஏழைய கடவுளையும் படைச்சா, ஏழைய கடவுளையும் படைச்சா. ஏன்னா இன்னைக்கு பண்டிகைகள் ஒரு காலத்தில் மக்களை பண்படுத்தவில்லை, பாழ்படுத்தி கொண்டு இருக்கிறது. அதற்காக இந்த கிறிஸ்துமஸ் திருநாளில் அதாவது இயேசு பிரம்மா பிறந்த இந்த திருநாளை தன்னாளில்தாவது என் தேசத்தினுடைய, என் தமிழ் தேசத்தினுடைய விவசாயிகள் முகத்தில் மகிழ்ச்சி பெறட்டும், அவர்கள் வாழ்க்கையில் மங்களம் உண்டாகட்டும் என்று கூறி வாய்ப்பளித்த நல்லோர் அனைவருக்கு மீண்டும் ஒரு முறை கிறிஸ்துமஸ் திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. ஆனா ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்றாரு, ஏழை செஞ்சீங்க. அவர் கேட்ட கேள்வி வந்து ரொம்ப நியாயமான கேள்வி. பட்டுக்கோட்டைதான் எழுதினாரு, ஆடு வயிற்றுக்கு மேய்ஞ்சிருக்கு, மாடு வயிற்றுக்கு மேய்ஞ்சிருக்கு, ஆட்டையும் மாட்டையும் மேய்ச்சவன் வயிறு ஆலையில போல காஞ்சிருக்குன்னு எழுதினார் பட்டுக்கோட்டை. நெருப்புல கூட தூங்கலாமா, வறுமையில தூக்க முடியாது. அப்ப வறுமை என்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்துல சாதாரணமாக இருக்கிறதா, அது மிகப்பெரிய கொடுமையாக இருக்கிறது அப்படின்னு ரொம்ப அழகா பேசின தாரகை அவர்களுக்கு ஒரு பெரிய அரங்கமே இந்த கரகோஷம் இருக்கும். ஏன்னா வந்து பட்டிமன்றம் விருமனே ஒரு ஜோக்கா மட்டும் இல்லாம தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்த அந்த நண்பருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி அதுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காக நல்ல கிழக்கு மாப்பிள்ள மாதிரியே இருக்காங்க. ஒரு பிரச்சனை இல்லை சார், அதெல்லாம் போனோமா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் சார், உங்களுக்கு ஏன் சார் அழுது படுகிறார்னு பேசுவதற்காக வந்திருக்கிறார் நம்முடைய மேற்பட்டி பாலாறு வேளாண்மை கல்லூரியின் தமிழ்த்துறை பேராசிரியர் முனைவர் சேவா பிரபு அவர்கள் வருகிறார். ஒரு பெரிய அரங்கிலிருந்த கரவசம் இருக்கலாம். திங்களோடு பிறந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் குளிர்காலத்திலே குளிர்ஜலம் அகப்பட்டு ஆஸ்பத்திரியில் இருந்து திரும்பி வருவதால் போர்வீட்டிலிருக்கும் மன்னன் தாரகை அவர்களே, சுனாமியால் பாதிக்கப்பட்டவர் போலும் ஏமாடியிலிருந்து தப்பி வந்தவர் போலும் வீட்டிலிருக்கும் அருமை சகோதரி பகவதி அவர்களே,
எதை சாதிக்கலாம் என ஏக்கத்தோடு வீட்டுக்கும் என் நன்றி சார்ந்த யோக தர்ஷினி அவர்களே. ஆமா உங்களுக்கு யோகம் தான். இந்த வத்தவரத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பெருமை, பிரியாணி கூட தலைப்பாவை கட்டிய திண்டுக்கல் தலைப்பாவை கட்டி நிறைந்திருக்கக்கூடிய இந்த வத்தவரத்து மாநகரத்திலே சீரும் சிறப்புமான ஒரு பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்திலே நான் ஒரு மன்ன மகனாக பிறந்திருந்தால் என் மன்ன மகனங்களை எல்லாம் மாறிக்கொண்டு வந்து உங்கள் கூந்தல் குடியிருப்புகளிலே ஒரு மணி நேரமாக குடியிருக்கும் வாக்கியத்தை பெற்றிருப்பேன். என்ன செய்வது? என் தாயின் கணவனையோ அங்கே தமிழ் மகள் துணைவேந்தி தவிக்கின்றாள். அவளை கரம் பிடிக்கும் காரணனாய் கோமகனை பூமகனை புதுமகனை என்று என்னை தமிழனாய் கரணையிலே தமிழ்த்த காரணத்தால் அன்னை மொழியிலே அளவு கட்டி உங்கள் ஆத்மாவிலே நடவு செய்ய வந்திருக்கிறேன். நெஞ்சம் அழை கொஞ்சம் இப்பதான் வணக்கத்திலிருந்து வர்ற நான் கூட நினைச்சேன் என்ன வண்ண மலர் எடுத்து எப்படி தொங்குவேன், நான் ஒரு முருங்கா கூட இங்க தொங்குவேன் நினைச்சேன். விளம்பரத்தை பண்டிகைகள் பாத்திரமாக்கில்லாடி திருமணமே பண்டிகைகள் தான். ஆனா திருமணம் பண்டிகையா இல்லையா? கண்டிப்பா பண்டிகை தான். ஏன்னா நீங்க தைரியமான ஆளு தானே, சொல்லி பாருங்க. இல்ல திருமணம் பண்டிகை தான் எல்லாருக்கும், எனக்கு மட்டும்தான். அண்ணா மனைவி மனைவியோட மகன் அப்பப்போ வந்து போகுதா இல்லையா சொல்லி பாருங்க. மாலைய போட்டாங்களோ அன்னைக்கு ஆட்டை வெட்டுற ஃபீலிங் தான் எனக்கு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு திருமணமே பண்டிகைகள்னா எங்க அண்ணன் சொன்னாரு, தாரகி சொன்னாருங்க, அண்ணனுக்கு பொங்கு சனி மங்கு சனி ஜென்ம சனி மூணு சனி இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தா அன்னைக்கு அவருக்கு பொங்கு சனி, அந்த பொண்ணையே அவர் காதலிச்சாருனா அது மங்கு சனி, அதையும் மீறி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாருனா அதுதான் ஜென்ம சனி. இத மூணையும் பண்ணிருக்கேன் நான். அண்ணா நீங்க சத்தியமா எங்க மாமா பொண்ணைய அத்தை பொண்ணைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன் நான். அத்தை பொண்ணைய என்ன சொத்து வெளியில போயிடப்படாதுன்னு அண்ணா. ஏன்னா நீங்களாவது ஒரு பொண்ணை மூணு சனியா கொண்டாடிக்கிறீங்க, அண்ணா வந்து நாலஞ்சு பெண்ணுங்களை காதலிச்சு கடைசி அஞ்சாவது பொண்ணை தான் தெரியல.
ஆறாவது ஆறாவது பொண்ணை கரம் பிடிச்சுக்கிறாருன்னா அவர் வாழ்க்கையே சனி பிரதோஷமா தான் இருக்கும். அவருக்கு பாக்குறது எல்லாமே சனியா தாங்க தெரியும். இன்னைக்கு பாருங்க, எந்த திருவிழாக்களோ எந்த பண்டிகைகளோ எடுத்துக்கினாலும் நமக்கு தள்ளுபடிகளும் அந்த பொண்ணோ பொருளோ நம்ம வாங்கும் போது அதுக்கு செய்கூலியோ சேதாரமோ கிடையாது. தள்ளுபடிகளும் செய்கூலிகளும் சேதாரங்களும் இல்லாம நமக்கு வரவுகளை வர வைக்கக்கூடியது திருவிழாக்கள் மட்டும்தான், பண்டிகைகள் மட்டும்தான் சொல்லி கடைசியா ஒன்ன மட்டும் சொல்லி விடைபெற விரும்புகிறேன். நடுவர் அவர்களே, இன்னைக்கு எந்த பண்டிகைகள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றதோ இல்லையோ, பிப்ரவரி 14ஆம் தேதி வரக்கூடிய இளைஞர்களுக்கான அந்த காதலர் தினம் என்று சொல்லக்கூடிய அந்த பண்டிகைகள்ல மட்டும்தான் மற்ற நேரத்தில் பீர் விற்குதான் பார்க்குவோம். அன்னைக்கு மட்டும்தான் ரோஜாக்களுடைய விலை அதிகமாக இருக்கும். ஆகையினால இளைஞர்கள் மட்டுமின்றி அனைவருக்குமே பண்டிகைகள் தான் பண்படுத்தும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். அற்புதம், அற்புதம், அற்புதம். அதாவது திருவிழாவில் தொலைந்து போன குழந்தைகள் போக திருவிழாவையே தொலைத்த குழந்தைகள் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி வாழ்க்கை முறை மாறி இருக்கு. இருந்தாலும் கலாச்சாரத்தினுடைய உச்சமாக இன்னைக்கு நாடு இருக்கிறது. அது சீரழிக்கிறது என்று பேசுவதற்காக, பண்டிகைகள் நம்மை உண்மையாகவே சீரழிக்கிறது என்று பேசுவதற்காக வாங்க பகவதி அவர்கள் ஒரு பெரிய கைத்தட்டுக்கு மத்தியில். செந்தமிழர்கள் வீற்றிருக்கும் அவையில் செந்தமிழாம் தமிழில் செந்தமிழர்கள் முன்னே பேச வந்துள்ளேன். உங்கள் அவையோருக்கும் என்னுடைய நடுவர் பெருமகளுக்கும் எதிரணியருக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கம். எந்த நேரமும் எந்த நேரமும் உதட்டினுடைய சிறு புன்னகையோடு நீங்கள் எல்லாம் வீற்றிருக்கிறீர்கள். அது எவ்வளவு பெரிய விஷயம் என்றால், புன்னகை என்ற ஒரு வார்த்தை உங்களுடைய வெற்றி பயணத்தை தீர்மானிக்கிறது. உலகம் எங்கும் பார்த்து கொண்டிருக்கும் கேப்டன் தொலைக்காட்சி வீரர்களுக்கு என்னுடைய முதல் கண் வணக்கம். அழகா வந்தாங்க, எதிரணியர் சூப்பரா பேசினாங்க. நான் உங்களிடம் ஒரு சின்ன க்வெஸ்சன் கேட்கலான் இருக்கேன். பண்டிகையில என்ன மிகப்பெரிய சிறப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? பண்டிகையில அலங்காரம் பண்ணிக்கிறது மிகப்பெரிய சிறப்பு. டிரஸ் சாரி ஜுவல்ஸ் அதெல்லாம் ஆம்பளைங்களுக்கு வேட்டி எல்லாம் சொல்லிடாத, எல்லாம் டிரஸ் சாரி அப்படிதான் வருது. தர வேட்டி சட்டை ஒண்ணு வராது. சிம்பிளா சொல்லலாம், ஆட்டலு மாட்டலு அமிக்கி ஜிமிக்கி இதெல்லாத்தையும் வாங்கி இவங்களுக்கு பண்டிகை தள்ளுறதை விட நம்ம மக்களுக்கு நாக்கு தள்ளி போயிடும். அதே நடுவர் சொல்றாரு எனக்கு பங்கஜம் நல்லா இருக்குமா அப்படின்னு உங்க வீட்டுக்காரர் கேப்பாரு. அப்படி கேட்டேன்னா எங்க மாமா என்ன பண்ணுவாரு? அப்படியே ஏண்டி நான் எவ்வளவுலாம் கஷ்டப்படுறேன், கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு இப்படி எல்லா கடனையும் பட்டு உனக்கு நான் பட்டுப்படவை எடுத்து கொடுத்தா நீ எதிர் வீட்டு பங்கஜத்தை பத்தி பேசிட்டு இருக்க. நடுவர் அவர்களை, இப்படிப்பட்ட பண்டிகை காலத்துல நீங்க வீட்டுல ஜம்முனா உட்காந்து சோபால டிவி பாப்பீங்களா இல்ல இந்த தொந்தரவே வேணாலும் பார்க்குக்கு ஓடி போயிடுவீங்களா? என்ன பண்ண முடியும், குடும்பத்தோட உட்காந்து பார்க்க வேண்டியதுதான். எதை? எல்லா சீரியலையும். சீரியல இப்படி சொல்றீங்க, அழகா சொல்றாங்க பாருங்க. மேக்கப் போடுற மக்கள் கிட்ட பண்டிகை கெத்துங்க, மேக்கப் போடுற மக்கள் கிட்ட பண்டிகை கெத்து. இதெல்லாம் பார்த்துட்டு பேக்கப் ஆவர் தாங்க எங்களுக்கு சொத்து, எங்களுக்கு சொத்து வேணுங்க. என்னங்க நீங்க பண்டிகைன்னு பேச வந்துட்டாங்க? அக்கா அழகா சொல்றாங்க பாருங்க, பூசணி பூ வச்சு வைக்கிறாங்களா அது எதுக்காகனா பருவம் உள்ள பெண்கள் எங்க வீட்டுல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. நான் கேக்குறேன், அதே எங்க வீட்டுல 60 வயசு ஆயாதான் இருக்கு, என்ன பண்ண முடியும்? பூசணி பூ வைக்காத சட்டி வையி எங்க ஆயா இருக்குன்னு அப்படி அழகா சொன்னாங்க. நான் வந்து கோலம் போட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறேனா? நான் கேக்குறேன், நானாவது கோலம் குனிஞ்சு நிமிந்து போட்டு ஸ்டேட்டஸ்ல வைக்கிறேன். ஆனா எங்க எதிராளிகள் அழகா பாருங்க அச்சு கோலம் சொல்லிட்டு போட்டுட்டே அந்த கிரவுண்ட் வரையும் போயிட்டாங்க. ஆமா, அச்சு கோலம் ஸ்டிக்கர் கோலம் ஒரு காலத்துல ஈ சாப்பிடும் எறும்பு சாப்பிடும் அதெல்லாம் வந்து சாப்பிட்டு உயிரோடு இருந்தது. இப்ப இருக்கிற கோலப்பொடி எல்லாம் போட்டீங்கன்னா அது வந்து சாப்பிட்டு மல்லா கொழுந்து சாவுது.
உண்மை, அந்த மாதிரி நடக்குது. இதை விட பரவாயில்ல நடுவர்களே, அது விநாயகர் சதுர்த்தி பத்தி அழகா சொன்னாங்க. நான் கேக்குற எந்த காலத்துல மான இருக்க, கள்ளி மண்ணால செய்த விநாயகர் காலம் எல்லாம் போயாச்சு நடுவர்களே. இன்றைய காலகட்டத்துல அட்டை பிள்ளையார் என்ற காலம் வந்து விட்டது அல்லவா? ஒரு பண்டிகை காலம் என்றால் உறவுகள் எல்லாம் பின்னி பிணையமா எல்லா சொந்தங்களும் ஒன்னா சேருமா? எந்த காலத்துல மான இருக்க, எங்க உங்க வீட்டு பிள்ளை கிட்ட நல்லா கேட்டு பாருங்க. யாரோ ஒரு சொந்தக்காரங்க வராங்க, அம்மா சொல்றாங்க, வாங்க வாங்க வாங்க, நீ தம்பி இதுதான்ப்பா உங்க அத்தை. அப்புறம் பாருங்க, ஒரு பெரியப்பா வராரு, இதுதான்ப்பா உங்க பெரியப்பா. சொந்தங்களை கை காட்டி அடையாளம் சொல்லுகின்ற காலத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க நடுவர்களே. என்னதான் சொந்தமா இருந்தாலும் சரிங்க, இன்னைக்கு அழகா நம்முடைய வீரர்கள் நம்ம தொலைக்காட்சியர்கள் எல்லாமே கிறிஸ்துமஸ் தின பண்டிகையை மிக சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க. அந்த கிறிஸ்துமஸ் தினத்துல என் பையன் கேக்குறான், அம்மா அம்மா பெரியப்பா வீட்டுல மட்டன் பிரியாணி, பெரியப்பா வீட்டுல மட்டன் பிரியாணி, சித்தப்பா வீட்டுல சிக்கன் பிரியாணி, நம்ம இப்ப எந்த வீட்டுக்கு போறோம்? அப்புறம் நீங்க சமைச்சு சாப்பிட மாட்டீங்க, தட்டை எடுத்து ரெண்டு வீட்டுக்கும் போயிடுவீங்க. நடுவர் அவர்களே, பண்டிகை காலம் என்பது இவங்க வந்து பண்படுத்துன்னு பேசுறாங்க. ஆனா நான் சொல்றேங்க, பாடா படுத்துதுங்க. இப்ப அவன் கேட்டுட்டா என்கிட்ட, பெரியப்பா வீட்டுல மட்டன் பிரியாணி, சித்தப்பா வீட்டுல சிக்கன் பிரியாணி, உடனே நான் என்ன பண்ணுவேன் நினைக்கிறீங்க? பண்டிகை பாடா படுத்துதான் பண்படுத்துதான் நான் கேக்குறேன் உங்க வீட்டுக்காரரை கூப்பிட்டு எங்க மாமா கூப்பிட்டு மாமா மாமா மட்டன் சிக்கன் ஃபிஷ் எக் எல்லாம் சொரா புட்டு எல்லாத்தையும் வாங்கிடுவா. நம்ம வீட்டுல சமைப்போம். அவரே சமைச்சு கொடுத்துடணும். ஆமா, அவரே செஞ்சு சுட சுட போட்டு கொடுத்துருவாரு நடுவர்களே. தட்டுல நீ நல்லா தின்னுட்டு போயிடுவ. ஆமா, உண்மை நடுவர் அவர்களே. அப்புறம் பாருங்க, என்னமோ சொல்றாங்க, என்னமோ சொன்னாங்க. சொந்தங்கள் கூடும்போதுதான் அத்தை மகளை பார்ப்பாங்களா, மாமா மகளை பார்ப்பாங்களா? நான் கேக்குறேங்க, அந்த காலம் போயாச்சு. அடியே அடியே இவளே, ஏன் வாக்க பழக்க பிறந்தவளே. அடியே அடியே இவளே, எனவே நான் சொல்லிட்டு பறந்தவளே. பொண்ணுங்களை எல்லாம் குத்த சொல்ல மாட்டேன், நீ மட்டும்தாடி மோசம். இதை விட ஒரு அட்டகாசமான விஷயம் என்னன்னா, தீபாவளியில பலகாரம் செய்வாங்க. ஆமாதானே, பலகாரம் செய்வாங்க. எங்க எதிரி வீட்டு அக்கா என்ன பண்ணாங்க, அதிரசமும் முறுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. நான் அப்ப பலகாரமே செய்யல, எனக்கு அப்படி ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ என்ன பண்றது, நான் என்ன பண்ணிருப்பேன் நீங்களே நினைக்கிறீங்க? அதே முறுக்க திருப்பி கொடுத்துட்டியா? இல்ல நடுவர்களே, உடனே எங்க மாமா கிட்ட போய், மாமா மாமா நீ போய் வாங்கிட்டு வா. அவ ரெண்டு பலகாரம் கொடுத்தா, நான் நாலு பலகாரமா திருப்பி கொடுக்கறேன்னு சொல்லி நாலு பலகாரத்தை திருப்பி கொடுத்தேன். இந்த மாதிரி பண்டிகைகள் எங்களை பாடாப்படுத்துகிறவர்களே பண்படுத்தவில்லை. இதை விட ஒரு பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இந்த தெருவில் ஒரு பத்து வீடு இருக்கிறவர்களே, பத்து வீட்டுல இருந்து முறுக்கு அதிரசம் ஓட்டை விட எல்லாமே வரும். அந்த பக்கத்துல இருக்க எங்க நாத்தனாருக்கு கொடுத்து அனுப்பணும். நான் என்ன பண்ணுவேன் நினைக்கிறீங்க? அந்த பத்து வீட்டுல இருக்கிற முறுக்கையும் ஒன்னு ஒன்னா ஒன்னா பொறுக்கி போட்டு எங்க நாத்தனாருக்கு கொடுத்துருவேன். இப்படி பண்டிகைகள் எங்களுடைய வாழ்க்கையில எப்பயுமே சுமையா தான் போயிட்டு இருக்கு நடுவர்களே. அழகா சொன்னாங்க, பல்லு தொலைக்க மாட்டாங்க, தலை வார மாட்டாங்க. என்னதான் ஆண்பகன் பல்லு தொலைக்கவில்லை என்றாலும், புது ஆடை அணியவில்லை என்றாலும், தன்னுடைய சொந்தங்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் முதலில் வந்து நிற்கும் ஆண்மகள் நிறைய பேர் உள்ளார்கள் நடுவர்களே. இந்த விழாவில் எங்களுக்கு எப்பொழுதுமே பண்படுதுன்னு சொல்லிட்டு வாய்ப்புக்கு நன்றி பலபேரே. நன்றி நன்றி, வணக்கம். ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்து நீங்க முதல்ல பாராட்டுறீங்க. இந்த இரண்டு அணிகளுக்கும் முதல்ல பேசின அந்த யோகாதர்ஷினி ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. ஏன்னா ஒரு மாதம் என்பதே தமிழர்களுடைய சித்திரை. ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு திருவிழா இருக்கு, ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு திருவிழா இருக்கு, ஒவ்வொரு மாதத்திலும் பண்டிகைகள் கொண்டாடப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் பண்டிகைகள் என்கிற ஒரு உணவு இல்லைன்னு வச்சுங்க, ஒரு உறவு இல்லைன்னா எல்லாரும் வந்து சேருவதற்கான கூடுவதற்கான இடமே கிடையாது. உண்மைதானே? வீட்டையே எப்படி படைச்சான் தமிழன்னா, முதல்ல படி இல்லைங்களா, அதுக்கு மேலே நடை, அதுக்கு மேலே போனீங்கன்னா கூடம். வாழ்க்கை படி, அதன்படி நட, கூடி வாழ் என்பதற்குத்தான் வீடு என்கிற ஒன்றுக்குள்ள கூட தமிழன் வச்சான், சாதாரணமாக வைக்கல. இப்போ கூடி வாழ்வது என்பதுதான் உலகத்தின் மிகச்சிறந்த பண்பே.
அந்த உலகத்தின் மிகச்சிறந்த பண்பை ஒரு சாதாரண விஷயத்துல கூட தமிழக வச்சாங்க. ஒண்ணும் இல்ல, ஒரு பழமொழி சொல்றேன், ஆயத்திர பத்திர கோத்திர மல்லாத்திர கல்லையத்திர பிடிச்சுன்னு சாத்துற, நூத்து பத்திர கோத்திர வளைய பத்திர எண்ணெய் ஊத்துற மசாலாவை ஏத்துற, தட்டக புத்தக பத்திர ராத்திரில கத்துற காலில் மல்லந்துக்கிற, ஏதாவது விளங்குச்சா? இது வரைக்கும் நல்லா தான் சார் பேசிட்டு இருந்தீங்க, ஏன் அப்படி உளறீங்க? எங்க தாத்தா சொன்ன பழமொழி இது. எங்க தாத்தா சொன்னாரு, ஆயத்திர பத்திர கோத்திர மல்லாத்திர கல்லேத்திர பிடிச்சிக்கின்னு சாத்துற, ஆயிரம் வருஷம் வாழ்வேன்னுச்சு ஆமை. ஆயத்திர பத்திர கோத்திர மல்லாத்திர ஆமை எப்படி மல்லாத்துட்டீங்கன்னா ஒரு அடி நவர முடியாது, கல்ல ஏத்துற பிடிச்சிக்கின்னு சாத்துற ஆமையை கொண்டுட்டான் நம்மாள். 100 வருஷம் வாழ்வேன்ச்சா மீன், அப்படியா? நூத்து பத்திர கோத்துற வலைய போத்துற எண்ணெய ஊத்துற மசாலாவை ஏத்துற மீனை வறுத்துட்டான். 10 வருஷம் வாழ்வேன்ச்சா தவளை, தத்தக புத்தக பத்திர ராத்திரில கத்துற, ராத்திரில என்ன பண்ணுவோம், கி கி கிக்கின்னு கத்திட்டு இருக்கோம், காலில் பாருங்க ஒரு டூ வீலர் காலம் ஏற்றிட்டு போயிருப்பான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எத்தனை ஆண்டுகள் என்பது முக்கியமில்லை, எத்தனை ஆண்டுகள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்தான் என்பதுதான் வாழ்க்கையில முக்கியமான விஷயம். ஆனா எல்லாவற்றையும் சேர்ந்து எனக்கு எப்ப தெரியும் மகிழ்ச்சி, எப்போ என் சொந்த வீட்டுக்குள் நான் நுழைகிற போது என் குழந்தை ஓடி வருதோ அதுதான் சார் எனக்கு மகிழ்ச்சி. உண்மைதானே? நீங்க நினைச்சு பாருங்க சார், நீங்க எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல வேணாலும் இருங்க சார், உங்க பொண்ணு அப்பா தலைவலிக்குதான்னு கொஞ்சோண்டு தைலத்தை எடுத்து தடவி விட்டா அதை விட சந்தோஷம் உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. எனவே ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த உலகத்தில் எத்தனையோ இடங்கள் நம்ம போகிறோம், இன்றைக்கி பண்டிகைகள் என்பது எந்த காலகட்டத்திலையுமே பண்பாட்டை வளர்க்கிறதா சகோதரத்துவத்தை வளர்க்கிறதா என்று கேட்டால், இன்பக் கோட்டை திறந்து கிடந்தது, அதை இழுத்து பூட்டு போட்டது சுயநலம். இதை திறப்பதற்கு இயேசு ஒரு சாவி கொண்டு வந்தார், அது அன்பு. நபிகள் நாயகம் ஒரு சாவி கொண்டு வந்தார், அது சகோதரத்துவம். தந்தை பெரியார் ஒரு சாவி கொண்டு வந்தார், அது பகுத்தறிவு. அண்ணல் காந்தியடிகள் ஒரு சாவி கொண்டு வந்தார், அகிம்சை. அத்தனை சாவிகளையும் வாங்கி சுயநலம் ஈயம் பேரிச்சம்பளத்துக்கு விற்றுவிட்டது. என்றைக்கு சுயநலத்தை துறந்து மனிதன் வாழ்கிறானோ, பொதுநலமாக வாழ்கிறானோ, அன்றைக்கு மனித வாழ்க்கை மிகச்சிறந்ததாக இருக்கும். இந்த உலகத்திற்கு தன்னால் ஆன ஒன்றை நாம் செய்துவிட்டுதான் இந்த உலகத்தை விட்டு விடைபெற வேண்டும் என்று நினைக்கிற மனிதர்கள் இந்த நாட்டில் இருக்கிறவரை மிகச்சிறந்த வாழ்க்கை எல்லோருக்கும் இருக்கிறது. பண்டிகைகள் மிகச்சிறந்ததாகத்தான் இருக்கிறது, அது பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் நாகரிகத்தையும் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி உலகத்தில் வள்ளுவருடைய சிலையை கொண்டு போய் கன்னியாகுமரியில் வச்சாங்க. எல்லாரும் கேட்டாங்க, ஏன் வள்ளுவர் சிலையை கன்னியாகுமரியில் வைக்கிறீங்க, திருச்சியில் வைக்கக்கூடாதா, மதுரையில் வைக்கக்கூடாதா, நாகர்கோவிலில் வைக்கக்கூடாதான்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஆனால் ரொம்ப அழகாக ஒரு பதில் சொன்னார்கள், திருச்சியில் வைக்கலாம், கன்னியாகுமரி நாகர்கோவிலில் வைக்கலாம், ஏன் மதுரையில் வைக்கலாம், கோவையில் வைக்கலாம், வடக்கே ஒரு இமயமலை இருக்கிறது, தெற்கே ஒரு இமயமலையை வைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், வள்ளுவனை கொண்டு போய் கன்னியாகுமரியில் வைத்தோம்னு சொன்னாங்க. அப்போது தமிழ் சார்ந்த உறவுகள், தமிழ் மக்கள் உலகம் சார்ந்த உறவுகளாக, யாதும் ஊரே யாவரும் கீழே தீதும் நன்றும் பிறந்தர வாரா என்று வாழ்கிற தமிழ் இனத்தினுடைய பெரும் கூட்டம் என்றைக்குமே பண்பாடுகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த பண்பு ஒன்றுதான் மனித இனத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறது சொல்லி அன்பு சார் இந்த அவையில் எல்லோரும் பண்போடு வாழ்வதே மிகச்சிறந்த வாழ்க்கை என்று சொல்லி மிக அற்புதமாக, எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் சிக்கல்கள் வந்தாலும் பண்டிகைகள் கொண்டாடப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும், அதுதான் மனித சமுதாயத்தினுடைய அடிப்படை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி இந்த நல்ல நாளில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.